கலவை அருகே உள்ள வாழைப்பந்தல் கிராமத்தில் நெசவு தொழில் செய்யும் கால்குழி பள்ளத்தில் நீர் உற்று வருவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அருகே உள்ள வாழைப்பந்தல் கிராமத்தில் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு வாழும் மக்களின் பிரதான தொழிலாக நெசவு தொழில் செய்வதுதான். இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தின் 15 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பதிவானது. இதனால் வாழைப்பந்து கிராமத்துக்குட்பட்ட அண்ணாநகர், ஹவுசிங் போர்டு உள்ளிட்ட பகுதிகளில் நெசவு தொழில் செய்யும் கால்குழி பள்ளத்தில் தண்ணீர் நிரம்பியுள்ளதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதோடு வருடாவருடம் பருவமழையின் போது இதே நிலைதான் நீடித்து வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த மாவட்டத்தில் உள்ள கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கூட ஒரு நாளும் எங்கள் நிலையை வந்து பார்த்தது கூட கிடையாது. இதுபோன்று பாதிக்கப்படும் போது 2-3 மாதங்கள் நெசவு தொழில் செய்ய முடியாமல் எங்களின் வாழ்வு பாதிக்கிறது. ஒருவேளை உணவுக்கு கூட நாங்கள் கஷ்டப்படும் நிலை தற்போது உருவாகியுள்ளது. எனவே தமிழக அரசு எங்களுக்கு நிவாரண நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மஞ்சூரியா என் பேர் சந்தியா. நாங்க வாழைப்பந்தல் கிராமத்துல இருக்கோம். மழை பெய்ஞ்சதுனால எங்களை வந்து தறி நெய்ய முடியல. பட்டு கைத்தறி தான் நாங்க வந்து நெஞ்சிட்டு இருக்கோம். காய்கள் வந்து பாதி தண்ணி இருக்கு. அது நெச்சா மட்டும்தான் எங்களுக்கு வந்து சாப்பாடே. தினக்குழி கூட கிடையாது. மாச சம்பளம் தான் எங்களுக்கு. நெச்சா மட்டும்தான் காசு கிடைக்கும். எங்களுக்கு வந்து வந்து 1 மாசம் தறி போக முடியாது. நாங்க வந்து பசங்களை வச்சு நாங்க என்ன பண்றது சொல்லுங்க. 3 பெண் குழந்தை வச்சுன்னு இருக்கோம். நாங்க வந்து இது வாடகை வீட்டுல இருக்கோம். மாசம் போலதான் 2000 வாடகை கொடுக்கணும். இந்த நெச்சா மட்டும் தான் எங்களால கொடுக்க முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்குது. நீ முடிஞ்ச வரையும் எங்களுக்கு உதவி செய்ய பாருங்க. அரசாங்கம் இதுக்கு எங்களுக்கு தயவு செஞ்சு ஏதாச்சும் செய்யுங்க. நான் வராங்க, பேட்டி எடுத்துட்டு போறாங்க, யாருமே இதை செய்ய மாட்டேன்றாங்க. இப்பயாச்சும் எங்களுக்கு தயவு செஞ்சு ஏதாவது உதவி செய்யுங்க. கவர்மெண்ட் வந்து